சென்னையில் ஒரு வீட்டிலிருந்து 7 பழமையான சாமி சிலைகளை சிலை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், எந்த பகுதியிலிருந்து யாருடைய வீட்டிலிருந்து இந்த சிலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு? விக்னேஷ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆதிகேசவ பெருமாள் கோவிலிருந்து 2011 திருடப்பட்ட 3 பழங்கால சிலைகளை சென்னையில் இருந்து இருக்கக்கூடிய ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய சோபனா துரைராஜிடம் இருந்து அவ்வீட்டிலிருந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றியிருக்கின்றன. குறிப்பாக ஆதிகேசவ பெருமாள் சிலை, அதே போல ஸ்ரீதேவி, அதே போல பூதேவி, அஸ்திர தேவர், அம்மன், வீரபத்திரர், மகாதேவி உள்ளிட்ட சிலைகளை, 7 சிலைகளை அவர் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 3 சிலைகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆதிகேசவ பெருமாள் கோவிலிருந்து திருடப்பட்டது. குறிப்பாக மறந்த சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனிடமிருந்து அவர் வாங்கப்பட்டதாக தெரிய வருகிறது. மோசடி IPO கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்திருக்கீங்களா? பெஸ்ட் IPO முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, IPO முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. சோபனா துரைராஜ் என்பவர் இந்த பழங்கால பொருட்களை தேடி விரும்பி பாதுகாத்து வைத்து, குறிப்பாக அதிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்புக்கான பொருட்களை விற்கக்கூடிய விற்பனையில் இருப்பதாக தெரிய வருகிறது, விசாரணை தெரிய வருகிறது. இப்படி மீட்கப்பட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பாகவே யாராவது என்ன மாதிரியான சிலைகள் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள் என்று அனுமதி, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுடன் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறும் பொழுது அந்த சிலைகள் கூடுதலாக, அந்த சிலைகள் மாற்று சிலையாக இருப்பதன் காரணமாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது இந்த 3 சிலைகளும், திருடப்பட்ட 3 சிலைகளும், கூடுதலாக 4 சிலைகளும் இருப்பது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் உறுதி செய்தனர். அதன் அடிப்படையில் அவரிடம் வீட்டில் சோதனை செய்ததில் கிட்டத்தட்ட 7 சிலைகளை மீட்டிருக்கின்றனர். இந்த 7 சிலைகளுமே பல கோடி ரூபாய் மதிப்புள்ளன உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றி அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. ஆனந்தன், மோசடி IPO கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்திருக்கீங்களா? பெஸ்ட் IPO முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, IPO முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க.